என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சரியா, கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண்மணி தான் பெற்ற 7 பிள்ளைகளையும் கிணற்றில் தள்ளி கொன்னு குமிச்சுட்டு அவங்களும் கிணற்றில் விழுந்து உயிர் துறந்து தெய்வமா மாறியிருக்காங்க. 7 குழந்தைகளை ஈவு இறக்கமின்றி கொன்ன ஒரு தாய இன்றும் பல குடும்பங்களின் குலதெய்வமாகவும் பசி பஞ்சத்தை போக்கக்கூடிய தாயாகவும் வணங்கி வராங்க. 15 நூற்றாண்டில் வாழ்ந்த பத்தினி தெய்வமான நல்லதங்காலோட வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துச்சு? உறவினர்கள்னா இப்படியும் கொடூரமா இருப்பாங்களாங்கிற அளவுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத கொடுமைக்காரி அண்ணி ஒரு பக்கம், பாசம்னா இதுதாங்கிற அளவுக்கு ஈசனே வியந்த உறவு ஒரு பக்கம்னு நல்லதங்காலோட வாழ்வில் நடந்த உண்மை சரித்திர சோக கதை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். 15 நூற்றாண்டில் விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரம் பகுதியை ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு, ஒரு ஆண் குழந்தை மற்றொரு பெண் குழந்தை. பையன் பேரு நல்ல தம்பி, பொண்ணு பேரு நல்லதங்கால். இவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க பெற்றோர் இறந்துடுறாங்க. அடுத்து நல்ல தம்பி அரசனா பதவியேற்று நல்லாட்சி புரிஞ்சு வந்திருக்காரு. தன்னோட தங்கச்சிக்கு பெற்றோர் இல்லைங்கிற கவலை தெரியாம நல்லபடியா பாசமா வளர்த்து வராரு. நல்லதங்காலுக்கு 12 வயது இருக்கும்போது மானாமுதுரைய ஆட்சி புரிஞ்சு வந்த காசிராஜனுக்கு நல்லதங்கால ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற விதத்துல பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. தங்கச்சியை விட்டு பிரியாத பாசக்கார அண்ணனும் அழுதுகிட்டே அவளை வழி அனுப்பி வைக்கிறாரு. நல்லதங்காலும் காசிராஜனும் மானாமதுரைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்காங்க. சின்ன வயசுலயே மொத்தம் 7 குழந்தைகளுக்கு அம்மா ஆகிட்டாங்க நல்லதங்கால். 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும் நல்லதங்காலோட சந்தோஷ நிலைகளை பாசக்கார அண்ணன் நல்ல தம்பி கல்யாணம் முடிஞ்ச பிறகு தங்கச்சி எப்படி இருக்கான்னு ஒரு வாட்டி கூட மானாமதுரைக்கு வந்து பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம் அவனோட மனைவி மூலி அலங்காரி. இந்த காலத்துல டிவி சீரியல்ல வர வில்லிங்க எல்லாம் இவகிட்ட தோத்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு கொடுமைக்காரி. மானாமதுரையில 12 வருடங்களா மழை பெய்யாததால ஊரே பஞ்சத்துல இருந்திருக்கு. நல்லதங்காலோட குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. தன் அண்ணன் கொடுத்த எல்லா சீதனங்களையும் வித்து குடும்பம் நடத்தி வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல விக்கிறதுக்கு வீட்டுல எதுவுமே இல்லாம போகுது, என்ன செய்யறதுனே தெரியல. இப்படியே போனா தன்னோட குழந்தைகள் பசியிலேயே இறந்துடுவாங்கன்னு நல்ல செல்வ செழிப்பா இருக்க தன் அண்ணனோட ஊருக்கு போய் கொஞ்ச காலம் தங்குவோம், பாசக்கார அண்ணன் நம்மள நல்லா பாத்துக்குவான்னு தன்னோட முடிவை புருஷன் காசிராஜன் கிட்ட சொல்றான் நல்லதங்கால். இவளோட இந்த முடிவு காசிராஜனுக்கு சுத்தமா பிடிக்கல. அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள், நீ போக வேண்டாம், கஷ்டம் வர்றது சகஜம், நம்ம தான் தாக்கு பிடிச்சு நிக்கணும், சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலி விறகுடித்து விற்று பிழைப்போமடின்னு காசிராஜன் தன் மனைவி நல்லதங்கால் கிட்ட சொல்லியிருக்காரு. காசிராஜன் சொன்னது நல்லதங்காலுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்திருக்கு. சந்தனம் தொட்ட கையால நான் சாணி தொட முடியாது, குங்குமம் எடுத்த கையால நான் கூலி வேலை செய்ய முடியாதுன்னு கோபத்தோட நான் என் அண்ணனோட ஊருக்கு போறேன்னு பிடிவாதமா சொல்லியிருக்கா. காசிராஜனும் இனி என்ன சொன்னாலும் இவன் மனசு மாறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். நான் இந்த நாட்டோட மன்னன், என்னால இந்த ஊரை விட்டுட்டு வர முடியாது, வேணும்னா நீ உன் பிள்ளைகளை அழைச்சிட்டு போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டுவான்னு சொல்றாரு நல்லதங்காலும் தன் பிள்ளைகள் கிட்ட. உங்க மாமா வீட்டுக்கு போவோம் வாங்க, அங்க திங்கிறதுக்கு மாங்காய் இருக்கும் தேங்காய் இருக்கும், வாசல்ல குதிரை கட்டி கிடக்கும், உங்க பாசக்கார மாமா உங்களுக்கு விளையாட மான் பொடிச்சு கொடுப்பாருன்னு இப்படி ஆசை காமிச்சு அவங்கள அழைச்சிட்டு பிறந்த ஊருக்கு கிளம்புறா. குதிரையிலையும் பல்லக்களையும் வெளியூருக்கு போயிட்டு வந்த நல்லதங்கால் இப்போ தன்னோட குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு வெறும் காலோட காடு மலையெல்லாம் தாண்டி நடந்து போறாங்க. காட்டு வழியா போறப்போ தன்னோட அண்ணன் நல்ல தம்பிய பாக்குறா. ஊர்ல ஒரு சிறுத்தை புகுந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கு, அதை வேட்டையாட தன்னோட சேனை படைகளோட காட்டுக்கு வந்திருக்கான் நல்ல தம்பி. ஏன் தங்கச்சி உனக்கு இந்த நிலைமை? குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே, பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு, கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சி? பசியில உடம்பெல்லாம் ஒட்டி போயிருக்கும் குழந்தைகளை பார்த்து அவளோட இந்த நிலைமைய பார்த்து கண் கலங்குறாரு. நடந்ததை எல்லாம் சொல்லி அழுகிறா நல்லதங்கால். ஆறுதல் சொல்லி, நீ போய் நம்ம அரண்மனையில ஓய்விடு, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு நல்ல தம்பி. நல்லதங்காலுக்கு அவளோட அண்ணி கொடுமைக்காரிய நினைச்சு பயம். நான் தனியா போகல அண்ணன், நீயே என் கூட வான்னு கூப்பிடுறா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ முன்னாடி அரண்மனைக்கு போ, அங்க தெற்கு திசையில தேங்காய் குமிஞ்சிருக்கும், மேற்கு திசையில மாங்காய் குமிஞ்சிருக்கும், வாசல்ல பட்டத்து யானை கட்டி கிடக்கும், உங்க அண்ணி உங்களை நல்லபடியா கவனிப்பா, நான் குழந்தைகளுக்கு விளையாட புள்ளி மான் புடிச்சிட்டு உன் பின்னாடியே வரேன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு நல்ல தம்பி. இந்த விஷயத்தையெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்ட மூலி அலங்காரியோட தம்பி உடனே குதிரை மேல ஏறி அரண்மனைக்கு போய் அக்கா கிட்ட இந்த
நல்லதங்கால் பஞ்சம்னு சொல்லிக்கிட்டு அரண்மனைக்கு வரா. கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப பாதி சொத்து அழிச்சுட்டா, இப்போ மீதி இருக்கிறதையும் வாங்கிட்டு போக வந்துட்டு இருக்கான்னு தம்பிக்காரன் சுகுனி வேலை பார்க்கறான். இதை கேட்டதும் மூலி தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு இருக்கிற அரிசி சாப்பாட்டு பொருள் எல்லாத்தையும் பாதாள அறையில வச்சு ஒளிச்சு வைக்க சொல்றா. அரண்மனையோட கதவை இழுத்து பூட்ட சொல்லி ஈர மண்ணை வச்சு அடிச்சிருக்கா. ஒரு பழைய துணி எடுத்து கட்டிக்கிட்டு நெத்தியில பத்து போட்டுக்கிட்டு உடம்பு முடியலேன்னு ஒரு ஊஞ்சல்ல படுத்துக்கிறா. நல்லதங்கால் அவளோட குழந்தைக கிட்ட, இதான் உங்க மாமாவோட அரண்மனை, உங்களுக்கு எல்லாமே இங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு அரண்மனையோட வாசலுக்கு போறா. எப்போதும் திறந்திருக்க கதவை அடைச்சிருக்கு. அன்னி கதவை திறங்கன்னு கத்துறா. பசியோட ரொம்ப தூரம் நடந்து வந்து உச்சி வெயில்ல நிக்க முடியாம குழந்தைங்க எல்லாம் அழுகுதுங்க. அன்னி கதவை திறங்க அன்னி, கால் வழியோடும் பசியோடும் என் பிள்ளைங்க இருக்காங்க, கதவை திறங்கன்னு கத்துறா. யாருமே கண்டுக்கவே இல்லை. நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா கதவு திறக்கட்டும்னு சொல்றா. பூட்டின கதவு உடனே திறக்குது. உள்ள ஓடி போய் சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடி பாக்குறாங்க. அரண்மனையே வெறிச்சோடி ஒண்ணு இல்லாம கற்றுக் கொடுக்குது. ஒரு மூளையில மூளி அலங்காரி தலையில துணியை கட்டிக்கிட்டு படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவ பக்கத்துல மாங்காவும் தேங்காவும் குமிஞ்சு கிடக்குது. குழந்தைங்க ஆசையா ஓடி ஒரு மாங்காவை எடுத்து சாப்பிட போறாங்க. உடனே வேகமா எழுந்திருச்சு குழந்தைங்க கையில இருந்த மாங்காவை புடுங்கி இருக்கிறதுலயே வீணா போன கெட்டு போன மாங்காவை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துருக்கா மூளி அலங்காரி. இன்னொருத்த ஓடி போய் தேங்காவை எடுக்கிறான். தேங்காவையும் புடுங்கிட்டு அழுகி போன ஒரு தேங்காவை சாப்பிட கொடுக்குறான். நல்லதங்கால் அன்னிக்கிட்ட, என் குழந்தைங்க ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்காங்க அன்னி, அவங்க பசிய போக்குங்க அன்னின்னு கெஞ்சுரா. உங்க ஊர் மாதிரியே இங்கேயும் பஞ்சம், சொல்ல முடியாத அளவுக்கு வறுமை, இங்க ஒண்ணுமே இல்லை, நான் வேற உடம்பு முடியாம இருக்கேன், எப்படி சமைக்கிறதுன்னு கேக்குறா. அரிசி இருந்தா கொஞ்சம் கொடுங்க, நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நல்லதங்கால். அப்போ ஒரு ஓட்ட மண் பானையையும் பயன்படுத்த முடியாத பச்சை விறகையும் ஏழு வருஷமா வீணா போயிருக்க கேப்பையையும் கொடுத்து இதை வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மூழியும் அவளோட தம்பியும் சிரிக்கிறாங்க. நல்லதங்காலுக்கு எதுவுமே சொல்ல முடியாம அதை வாங்கிக்கிட்டு சமையக்கட்டுக்கு போய் பச்சை விறக வச்சு சமைக்க முயற்சி செய்யறா. விறகு எரியவே இல்லை. அழுதுகிட்டே, நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா என் குழந்தையோட பசி போக்க இந்த பச்சை விறகு எரியட்டும்னு சொல்றான். அதே மாதிரி பச்சை விறகு எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்த மூளையோட தம்பி அக்கா கிட்ட போய், அக்கா நீ கொடுத்த பச்சை விறகு தானா எரியுதுக்கான்னு சொல்றான். இதை கேட்டதும் மூளி சமையல் அறைக்கு போய், நல்லதங்கால் கிட்ட உனக்கு என் புருஷன் செஞ்சது பத்தாதா, இன்னும் இங்க இருந்து என்ன எடுத்துட்டு போக வந்திருக்கேன்னு அவமானப்படுத்திக்கிட்டேன். கேப்பை கூழ் தயாராகிட்டு இருந்த மண் பானையை தன்னோட காலால எட்டி உதைக்கிறா. பானை உடைஞ்சி கூழ் கீழே வழிஞ்சு தரையில ஓடுது. ரொம்ப பசியில இருந்த குழந்தைங்க தரையில கிடந்த கூழை எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. இதை பார்த்ததும் மனசுடைஞ்சு போன நல்லதங்கால் தன்னோட குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு இனி யார்கிட்டயும் அவமானப்பட்டு சாப்பிட வேணாம், ஒரேடியா சாகலாம்னு முடிவு பண்ணி அரண்மனையை விட்டு வெளியில நடந்து வரா. அவளோட நிலைமையையும் குழந்தைகளோட நிலையையும் பார்த்து கண் கலங்கின ஊர் மக்கள் அவளை தன்னோட வீட்டுக்கு வாமா, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போகலாம்னு கூப்பிடுறாங்க. பச்சரிசி குத்தி தாரும், பாலும் கலந்து தாரும், பாலரும் நீயும் பசியாரி போங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அரச வம்சம் நாங்கள், அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம்னு ரோஷத்தோட பிள்ளைங்களை அழைச்சுக்கிட்டு வயலெல்லாம் தாண்டி நடந்து போயிட்டு இருக்கா. மூளி அலங்காரி சொன்ன வார்த்தைகள் தான் அவளோட மனசுல ஓடிட்டு இருக்கு. போற வழியெல்லாம் தன் அண்ணனுக்கு தன் போற வழி தெரியணும்னு ஆவார இலைய பறிச்சு போட்டுட்டு போயிருக்கா. குழந்தைங்க எல்லாம் பசியில அம்மா பசிக்குதுமா ஏதாச்சும் வாங்கித்தாமான்னு அழுகுறாங்க. தன்கிட்ட எந்த பணமும் பொருளும் இல்லாததால ஒண்ணு செய்ய முடியாத நல்லதங்கால் உயிரை விடலாம்னு முடிவு செய்யறா. அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க கிட்ட, தம்பி ரொம்ப தாகமா இருக்கு, பக்கத்துல எதுவும் கிணறு இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறா. இந்த பக்கம் போங்க, பக்கத்துல ஒரு பாழும் கிணறு இருக்குன்னு சொல்றாங்க. நல்லதங்கால் கிணறு கிட்ட போய் தன்னோட ஒவ்வொரு குழந்தையா தூக்கி கிணத்துக்குள்ள போட்டிருக்கா. ஆறு குழந்தைகளும் இறந்துடுறாங்க. மூத்த பையன் மட்டும், அம்மா என்ன ஒண்ணும் செஞ்சிடாதம்மா, நம்ம வம்சத்தோட பேர் சொல்ல நான் நல்லபடியா வாழ்ந்து காட்டுறேன், என்ன உயிரோட விட்டுருமான்னு கெஞ்சுறான். அப்படியும் நல்லதங்கால் கேக்கல. அவகிட்ட இருந்து மூத்த பையன் தப்பிச்சு ஓடுறான். இவளும் அவனை துரத்துக்கிட்டு பின்னாடியே ஓடுறான். ஆடு மேய்க்கிற பசங்க கிட்ட அவனை பிடிக்க சொல்லியிருக்கா. அம்மா பேச்சு கேட்காத தருதல பையன் போலன்னு அந்த பசங்களும் மூத்த பையனை பிடிச்சி நல்லதங்கால் கையில ஒப்படைக்கிறாங்க. அவனை தூக்கி கிணத்துல போட்டுட்டு தம் புருஷன் சொன்னது கேட்காம இங்க வந்து இப்படி அவமானப்பட்டுட்டேன், தன்னை பார்க்க என் புருஷன் வந்தா அடையாளம் தெரியணும்னு சொல்லி தன்னோட தாலியை கழட்டி கிணத்து மேல வச்சிருக்கான். அண்ணன்கார வந்தா தனக்கு நடந்த கொடுமை அவனுக்கு தெரியணும்னு சொல்லி அண்ணி கொடுத்த அழுகுன தேங்காயையும் மாங்காவையும் கிணத்து மேல வச்சுட்டு கிணத்துல குதிச்சு அவளும் இறந்துடுறா. நல்லதங்காலுக்கு 16 அடி கூந்தல் இருக்குமா. கிணறு முழுவதும் நல்லதங்காலோட முடி பரவி கிடக்குது. கிணத்துல தண்ணி கிடக்குறது கூட தெரியலையா. நல்ல தம்பி தங்கச்சி பிள்ளைங்களுக்கு புள்ளி மான் ஒன்னு புடிச்சுக்கிட்டு ஆசையோட அரண்மனைக்கு போய் பாக்குறான். தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களையும் காணும். என்ன நடந்துச்சு, எங்க போனாங்கன்னு மூளி அலங்காரிக்கிட்ட கேக்குறான். எனக்கு உடம்பு முடியலன்னா கூட
வேலையாட்களை வச்சு சீரக சம்பா அரிசி வடிச்சு 10 வகை காய்கறி செஞ்சு சாப்பிட சொன்னேன். எங்களுக்கு நீங்க சமைச்சு போட மாட்டீங்களா, வேலைக்காரங்களை வச்சுதான் சாப்பாடு போடுவீங்களான்னு ஏன் மேல கோச்சுக்கிட்டு உன் தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லிருக்கா மூலி அலங்காரி. நல்லதங்கால் இப்படி சொல்லியிருக்க மாட்டாளே, என்ன நடந்துச்சுன்னு வேலையாட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்போ நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. கேட்டதும் ரொம்ப கோபத்தோட நல்லதங்கால தேடி போறான். ஆவாரம் இலைய பாத்துக்கிட்டே அந்த பாலும் கிணத்துக்குள்ள போய் பாக்குறான். தன்னோட பாசக்கார தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களும் இறந்து போய் மிதந்து கிடக்குறாங்க. நல்லதங்கால் மானா மதுரையை விட்டு வந்த பிறகு அங்க நல்ல மழை பெஞ்சி பஞ்சம் நீங்கி ஊர் பழைய நிலைமைக்கு வந்திருக்கு. தன்னோட மனைவியும் குழந்தைகளையும் அழைச்சிட்டு போக காசிராஜன் அர்ஜுனாபுரத்துக்கு வந்திருக்கான். கிணத்துக்கிட்ட யாரோ தேம்பி அழுகுற சத்தம் கேட்டிருக்கு. கிணத்துக்கிட்ட போயிருக்கான். தன்னோட மனைவியும் பிள்ளைங்களும் இறந்து கிடக்கிறதையும் தன்னோட மனைவி கழுத்துல கிடந்த தாலியை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அழுகுறான். தன்னோட தங்கச்சிக்கு ஈமே சடங்கு செஞ்சுட்டு நல்ல தம்பி கோபத்தோட மூலி அலங்காரியோட வம்சமே இருக்கக்கூடாதுன்னு பாசமா தன்னோட மனைவியை கூப்பிட்டு, துக்கம் நடந்த வீட்டுல ஒரு நல்லது செய்யணும், உன் தம்பிக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைப்போம், நீ உன் சொந்தக்காரங்களை எல்லாரையும் வர சொல்லணும்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷத்தோட கல்யாண ஏற்பாடு நடக்குது. மூலியோட சொந்தக்காரவங்க எல்லாரையும் ஒரு மண்டபத்திலையும் நல்ல தம்பியோட சொந்தத்தை வேற ஒரு மண்டபத்திலையும் தங்க வச்சிருக்கான். நல்ல தம்பி நினைச்ச மாதிரி மூலி அலங்காரி அவளோட சொந்தம் இருந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்து எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. தன்னோட தங்கச்சிக்கு ஒரு தீர்வு கிடைச்சிட்டுன்னு ஈட்டில பாஞ்சி நல்ல தம்பி தன்னோட உயிரையும் திறந்துடுறான். இப்படி ஒரு பாசக்கார அண்ணன் தங்கச்சியோட செயல் பார்த்து மெய் சிலிர்த்து போன சிவனும் பார்வதியும் நல்லதங்காளுக்கும் அவளோட குழந்தைகளுக்கும் அவளோட அண்ணன் நல்ல தம்பிக்கும் உயிர் கொடுத்து வாழ சொல்லி இருக்காங்க. ஆனா சாதாரண மனிதரா பிறந்த நாங்க இறந்துட்டு திரும்ப உயிர் வாழ்ந்தோம்னு ஒரு வரலாறு ஏற்பட வேணாம், நாங்க இறந்தது இறந்ததாவே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரே காரணத்தினாலதான் நல்லதங்கால் தெய்வமாகி இருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்க அர்ஜுனாபுரத்தில் வயல்வெளிக்கு மத்தியில் கோயில் கொண்டுள்ளால் நல்லதங்கால். கருவறையில் நல்லதங்காலோட சிலை கம்பீரமா வடிவமைக்கப்பட்டிருக்கும். 7 குழந்தைகளின் சிலை இன்னொரு சன்னதியில இருக்கும். பக்கத்திலேயே நல்ல தம்பியோட சிலையும் இருக்கும். கொஞ்ச தூரத்துல ஒரு பால் அடிஞ்ச சிதஞ்சு போன ஒரு கிணறு காணப்படும். நல்லதங்கால் குழந்தைகளோட தற்கொலை செய்து கொண்டது இந்த கிணறுலதான் கிராம மக்கள் சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா குடும்ப உறவு பலப்படும்னும், திருமணம் ஆகாத பெண்கள் மஞ்சள் கயிறு வாங்கி கட்டினா சீக்கிரமே திருமணம் நடக்கும்னும், வாழ்க்கையில நன்மை ஏற்படும்ங்கிறது இந்த கோவிலுக்கு வர பக்தர்களின் நம்பிக்கையா இருக்கு. நல்லதங்கால் பட்ட துன்பத்தை இந்த உலகம் எப்பவுமே மறக்காது. நல்லதங்காலோட வரலாற்ற கேட்டாலோ படித்தாலோ சொன்னாலோ பூமியில் பஞ்சம் நீங்கி சுபிக்ஷ மழை பெய்து கொளிக்கும்ங்கிறது பெரியவர்களின் வாக்காயிருக்கு. நல்லதங்கால் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளை மதிச்சு நம்ம வீட்டுக்கு எதிரியே வந்தாலும் அவங்கள நல்லபடியா உபசரிச்சு ஒருவேளை உணவாச்சும் கொடுத்து பசியார விட்டுதான் அனுப்பணும். ஐயையோ நம்ம சொந்தக்காரவங்க வந்துட்டாங்களேன்னு மூலி மாறி உடம்பு முடியலன்னு நடிக்க கூடாது. நமக்கு பிரச்சனை இருந்தாலும் யாராச்சும் நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும் இந்த கதையில் யார் செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க, வறுமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஒருவேளை சோறு கூட போடாத அண்ணி மூலி அலங்காரியா, இல்ல பெற்ற குழந்தைய அவமானம் தாங்க முடியாம கொண்டுட்டு தானும் இறந்த நல்லதங்காளா, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல காணொளிகளை தொடர்ந்து பெற இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா